Hey guys, welcome to my channel Vidya Vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் துபாய் மாலுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் என் லொக்கேஷன்லேருந்து டாக்ஸி எடுத்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே க்ரௌட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மெட்ரோ ட்ரெயினும் துபாய் மாலும் வந்து இன்சைடே கனெக்டட், பட் யூ ஷுட் வாக் ஃபார் அ வைல், நல்லாவே நடக்கணும். ஸோ இங்கே பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 steps வாக் பண்ணோம், நெக்ஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் திஸ் எலிவேட்டர்ஸ், நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு 10 steps வாக் பண்ணும், மறுபடியும் யூ கேன் ஃபைண்ட் எலிவேட்டர். இதே மாதிரி ஒரு 4 to 5 எலிவேட்டர்ஸ் நான் க்ராஸ் பண்ணேன். வாக் பண்ண எனர்ஜி லெவல் குறையாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து துபாய் மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நிறையவே நடந்து கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வீக்கெண்ட் டைமில் போனதுனால ரஷ்ஷுமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஒரு சில இடத்துல உட்காந்து அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வுட்டன் ஷாப் வாசலில் இருந்த டாயோட ஃபோட்டோ எடுத்தப்போ எடுத்த வீடியோ. இப்போ நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எல்இடி ஸ்க்ரீன் இது தான், துபாய் மாலில் இருக்குது. இது வந்து 820 மினி ஸ்க்ரீன்ஸால் சேரப்பட்ட ஒரு பிக் எல்இடி ஸ்க்ரீன். ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோஸில் வர டெக்ஸ்ட்டு சுத்தமாக படிக்கவே இல்லை. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் இன்சிஸ்ட் பண்ணார் அந்த வீடியோவில் வர டெக்ஸ்ட்லாம் படின்னு. அதை பார்த்து தான் நான் ஷாக் ஆனேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இது பிளேஸ் ஆயிருக்கு, அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஓஎல்இடி ஸ்க்ரீன்றது. ஆல்சோ இந்த இடம் பார்க்கும்போது ஃப்ளாஷியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எதாவது படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன படமாக இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வெறும் பார்ட் ஆஃப் துபாய் மால். அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த ஸ்க்ரீனை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இது கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு போயிருந்தோம். அந்த ஃப்ளோரில் தான் அக்வாரியம் இருந்துச்சு. ஸோ அக்வாரியம் பார்க்க தான் போயிட்டுருக்கேன். இதுதான் அந்த அக்வாரியம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஷார்க், அப்புறம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா நான் வரேன். ஓகே, அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய மீன் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு டைம் போகிறதே தெரியாது. கிட்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த பிளேஸை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. நான் சுற்றி இருக்கிற கிட்ஸ்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பிளேஸை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்குமே இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஷார்க்கை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணப்போ தான் நாங்கள் புர்ஜ் கலீஃபாவோட வாட்டர் ஷோ போகலான்னு டிசைட் பண்ணோம். இந்த வாட்டர் ஷோ வந்து 20 minutes ஒன்ஸ் நடக்கும். ஒரு மியூசிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர்லாம் வந்து அப்படியே மூவ் ஆகும். அது பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படி தான் தோணும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேஸும் பார்த்தீங்கன்னா மால் கூட கனெக்டடாக தான் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தேன், வெளியில் வந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணியிருக்கோம். உடனே இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்ரி 20 minutes ஒன்ஸ் இந்த ஷோ நடந்துக்கிட்டே இருக்கும். யார் வேணால் பார்க்கலாம், டிக்கெட் ஆர் ஃபீ எதுவுமே கிடையாது. நீங்களும் இந்த ஷோவை பாருங்கள், என் கூடயே சேர்ந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எஸ் காய்ஸ், இந்த பார்ட் ஆஃப் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போகலான்ற வழியில் தான் நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தேன். இங்கே ஜாலியாக விளையாடி வாங்கி சாப்பிட்டேன் இந்த ஐஸ்கிரீம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ் காய்ஸ், ஆஃப்டர் 1 memorable day ஹெட்டிங் பேக் டு ஹோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோட ஜேர்னி அண்ட் மெமரியை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் என் சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே காய்ஸ்.